ஸ்ரீ மாத்ரே நமக. வணக்கம், நான் மாலதி. இந்த நவராத்திரிக்கு நம்ம பார்க்க போகிறது லலிதோபாக்கியானம், அதாவது லலிதையின் சரிதம். மகாபாரதத்தில் பகவத்கீதை ஒளிந்துட்டுருக்கிற மாதிரி 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் உத்தராகாண்டத்தில் சிப்பிக்குள் முத்து போல இருக்கப்பட்டது லலிதோபாக்கியானம் என்னும் ஸ்ரீ லலிதையின் சரிதம். எல்லா கிரந்தங்களுக்கும் சிகரம் வைத்தது போல ஸ்ரீ மாதாவினுடைய பெருமையை பாடுவது லலிதா சகஸ்ரநாமம். மற்ற சகஸ்ரநாமங்கள் தேவர்களாலும் ரிஷிகளாலும் சொல்லப்பட்டிருக்க, லலிதையின் இந்த 1000 நாமங்களையும் சொன்னது சாட்சாத் அம்பிகையின் சக்திகளான வாக்தேவிகள். அம்பிகையுடைய துதி நூல்களிலேயே முதலிடம் எது அப்படின்னு கேட்டா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இத உபதேசித்தவர் ஹைக்ரீவர், உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர். உபதேசம் செய்தவரும் சாதாரணக்காரர் அல்ல, உபதேசம் வாங்கின்றவரும் சாதாரணமானவர் அல்ல. பிரம்மதேவரிடமிருந்து ஒரு அசுரன் வேதங்களை கவர்ந்துட்டு போன போது மகாவிஷ்ணு ஹைக்ரீவராக, அதாவது குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனை கொன்று வேதங்களை மீட்டு கொடுத்துருக்கு. ஞானத்தின் வடிவமான அந்த ஹைக்ரீவர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்பவர் அகஸ்தியர். அவருடைய பெருமையோ சொல்லால் அடங்காது, அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அவர். அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போதும். மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் அங்கு கூடியிருக்கா. அந்த காரணம் கொண்டு அந்த வடக்கு திக்கு தாழ்ந்து தென் திக்கு உயர்ந்து போச்சான். அப்போது சிவபெருமான் அகஸ்தியரை கூப்பிட்டு சொல்றாரா, நீ தென் திசைக்கு போ, பூமி சமநிலை பெறணும், அதனால நீ தென் திசைக்கு போ அப்படிங்கிற. இவரும் கல்யாண கோலத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மன சங்கடத்தோட பகவான் சொல்லியிருக்காரே அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர் தென் திசைக்கு வராராம். அவர் தென் திசையில காலை வச்ச உடனேயே பூமி சமநிலை பட்டு கொடுத்தான். இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெருஞ்சோதியான அந்த சிவபெருமான் முதல் தேவர்கள் வரை அனைவரையும் ஒரு பக்கம் இருக்க, அதாவது இவா இம்பிட்டு தேவர்கள் அனைவரும் ஒரு பக்கம் இருக்க, அகஸ்தியர் மட்டும் தென் திசை போனார். அதனால் பூமி சமநிலையானது அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்னது? அந்த பக்கம் இவ்வளவு பேர் இருக்க அவளுக்கெல்லாம் சமமானவர் அல்லவா அந்த அகஸ்தியர். அதனாலதே அவன் ஒருத்தர் தென் திசைக்கு வந்த உடனே பூமி சமநிலை பட்டு கொடுத்து. அப்படிப்பட்ட அந்த மகாபுருஷன் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பெறறார். அப்படி ஞானத்தின் வடிவமான ஹைக்ரீவர் உபதேசிக்க அதை அனைத்து தெய்வங்களுக்கும் சமமான அந்த அகஸ்தியர் கேட்கிறார். அப்படியான இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம எந்த அளவுக்கு உயர்ந்ததாக மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் இல்லையா? 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற பகுதியில் லலிதா தேவியுடைய திரு அவதாரம் சரிதம் இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதி அன்னை பராசக்தியின் 1000 திருநாமங்களை கூறும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அந்த மகோன்னதமான இந்த சோஸ்திரம் அந்த லலிதோபாக்கியானத்தோட ஒரு பகுதி. ஹைக்ரீவர் அப்படிங்கிற மகர்ஷி, அதாவது விஷ்ணு அவதாரம், அகஸ்திய மகர்ஷிக்கு உபதேசம் செய்வதாக 183 ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு. அகஸ்தியரும் அவருடைய மனைவி லோபாமுத்ரையும் சக்தி வழிபாட்டு நெறிகளை உருவாக்கிய குருமார்கள்ல முதன்மையாக வைத்து போற்றப்படுபவர்கள். இன்னும் நம்ம பார்க்க போறது அகஸ்தியர் யார், லோபாமுத்ரை யார், ஹைக்ரீவர் யார், என்னதுனால இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லப்பட்டது, அதை யாரு இவ்வளவு தூரம் லோகத்துக்கு பிரசித்தமாக்கி கொடுத்தா, அதாவது பரப்பணுமே. ஒரு ஆள் உபதேசம் வாங்கிட்டா அந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த
லோகத்துல உள்ள ஜனங்களுக்கு சொல்லணும். அதை பரப்பினது யாரு? அப்படியான இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவு மகிமை! அந்த லலிதாதேவி யாரு? இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் இன்னும் நம்ம ஒரு ஒன்றா பார்க்க போறோம். இப்போ நம்ம லோபாமுத்ரை அப்படின்னு ஒரு பேரை பார்த்தோம். லோபாமுத்ரார்ச்சிதா அப்படின்னு ஒரு நாமம் வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். லோபாமுத்ரையால் அர்ச்சிக்கப்பட்டவள் அப்படிங்கிறது அந்த நாமம். தேவியின் கட்டளை கிணங்க வாசினி முதலான வாக் தேவிகள் பிரத்யக்ஷமாகி இந்த தெய்வீக சோஸ்ரத்தை செய்திருக்கா. அப்படியான இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இல்லையா? மகாபாரதத்துல பகவத்கீதை 18 புராணங்கள்ல ஒன்றான பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல சிப்பிக்குள் முத்து போல இருக்கப்பட்டது லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற இந்த லலிதையோட சரிதம். மாதாவினுடைய பெருமை எல்லாம் அந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்க அந்த மாதாவினுடைய ஸ்லோகங்கள் தான். மாதாவினுடைய அவதாரம், கேசாதிபாத வர்ணனை, பண்டாசுர வதம், மந்திர வர்ணனை, குண்டலினி ரூபம், பக்த அனுகிரகம், நிர்குண உபாசனை, சகுண உபாசனை, பஞ்சபிரம்ம ரூபம், கஷேத்ர கஷேத்ரஜ்ஞ ரூபம், பீடங்களும் அங்க தேவதைகளும், யோகினி தியானம், விபூதி விஸ்தாரம், மார்க்க பேதங்களின் சமரசம், சிவசக்தி ஐக்கியம். இந்த சஹஸ்ரநாம நூலுக்கு உள்ள பெருமை என்னது அப்படின்னு கேட்டா, அபாரமான கவித்துவம், சொல்லழகு, ஓசை நயம் கொண்டது. அது என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த சஹஸ்ரநாமத்துல லெகு, லலிதம், லட்சணம், லட்சியம், லயம், இலக்கண சுத்தம், இவ்வளவும் நிறைந்தது இந்த லலிதா சஹஸ்ரநாமம். லெகு அப்படின்னா லெகுவாக படிக்கலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில். ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், கண்டிஷன் எல்லாம் கிடையாது. இது வந்து மாதாவினுடையது லலிதா சஹஸ்ரநாமங்கிறது, லலிதா தேவியினுடையது, அதனால லேடிஸ் மட்டும்தான் படிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண் பெண் யாருக்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். ரொம்ப லலிதமானது அப்படின்னா, லலிதம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதையே நம்ம வேறொரு விதத்தில் எடுத்தோம்னா, அந்த லலிதா சஹஸ்ரநாமம் வந்து நம்ம வாயில் கொஞ்சி விளையாடுமா, நமக்கு சந்தோஷம் தரப்பட்டது, சொல்லும் போதே இனிமையான வார்த்தைகள் இனிமையாக இருக்குமா அந்த நாமங்கள். அதே மாதிரி லட்சணம் ஒத்தது, அம்பிகையின் அனைத்து லீலைகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று கூட விடாமல் அவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. லட்சியம் உள்ளது, அதாவது இந்த சஹஸ்ரநாம நம்ம ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பகவானை பூஜை பண்ணுறோம், தியானிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா, ஒரு எய்ம் இருக்கும், ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். வேண்டுதலை மனதில் நினைத்து மனமார்ந்து இந்த சஹஸ்ரநாமத்தை சொன்னோம்னா அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். லயம் நிறைந்தது, அவளிடம் லயித்து விட வேண்டுமா, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கும்பொழுதே நம்மளுடைய உடல் மனம் அனைத்தும் அவள்கிட்டயே லயிச்சிடணுமா. இலக்கண சுத்தமானது, ஒரு வார்த்தை இடம்பெற்று விட்டா மறுபடியும் அந்த வார்த்தை அந்த ஸ்லோகத்துல வராது. சில வார்த்தைகள்லாம் இருமுறை வருவது போல நமக்கு தோணும், வரதா வாம நயனா, விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா, வரதா வாகதீஸ்வரி அப்படின்னு வரப்பேன். அதுல முதலில் வரதா, இரண்டாவது அவரதா, சுமுகி நளினி சுப்ரு சோபனா சுரநாயிகா, சுவாசின் அர்ச்சன பிரீதா, திருப்பி வரும் சோபனா சுத்தமானசா. அந்த சோபனாங்கிறத வந்து நாமத்துல எப்படி சொல்லியிருப்பானாக்கா, அசோபனா அப்படின்னு சொல்லியிருப்பாளாம். அப்படி நம்ம நிறைய வியாக்கியானங்கள் இந்த இதுக்கு பார்த்தோம்னா, ஆ எனும் எழுத்துல 40 நாமங்கள் இருக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துல. ஆ அப்படிங்கிறதுல 11 நாமங்கள் இருக்கும். ஈ 3 நாமங்கள், ஈ 2 நாமங்கள், ஊ இல்ல 5 நாமம், ஊ 5 நாமம், ஏ 1, ஓ 2, அம் 4, சு கா அப்படிங்கிறதுல 81, வா கா
அப்படி இல்ல ஒண்ணும் அதாவது காய்க்க காய்க்கங்க அப்படிங்கிற வரிசையில அதாவது ரெண்டாமத்த இக்க அதுல ஒண்ணும் அதே மாதிரி க மூணாமத்த க அதுல 24 வார்த்தைகள் வரும் அது மாதிரி ச அப்படிங்கிறது 29 வரும் அந்த சாய்ச்ச ஜாய்ச்சனால ரெண்டாவது சாவில 29 வரும் இப்படி நம்ம நிறைய மகிமைகளை இந்த ஸ்லோகத்துல லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்க்கலாம் சொல்லிட்டே போலாம் மகிமைகள் எல்லாம் வடமொழியில் 51 எழுத்துக்கள் உண்டு 19 எழுத்துக்கள்ல அம்பிகையின் பெயர் ஆரம்பிக்கவே இல்லை அப்போ 51 எழுத்துல 19 எழுத்து இல்லை அப்போ பாக்கி 32 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் இப்படி மகிமைகள் சொல்லி சொல்லி போய் நமக்கு 9 நாள் லலிதா அந்த திரிபுர சுந்தரியுடைய நாமங்களுடைய அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கப்பட்ட சகல நாமங்களுக்கும் நம்ம அர்த்தம் வியாக்கியானம் எல்லாமே பார்க்க முடியும் முதல்ல நமக்கு இந்த சஹஸ்ரநாமம் இப்போ மகிமை என்னதுன்னு நம்ம பார்த்தோம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதாவது ஒரு பெரிய சமுத்திரத்திலேருந்து ஒரு துள்ளி நம்ம பருகியிருக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கறதுக்கு இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சொல்லறதுக்கு இருக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சது இல்லையா இனி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய மகத்துவம் ஆறு சொல்லி ஆறு கேட்டா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சிட்டோம் நம்ம சோபனம் வாசிக்கும் நவராத்திரியில சோபனம் வாசிக்கும்பம் முதல்ல வரும் ஆதிபராசக்தி ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் சுருத்து பூஜை செய்து தவ சிறந்தார் சங்க சக்கர மலக்கை புஸ்தகம் தெரிந்தே ஹைகிரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்க வர்ணி லோக முத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்த அசோபனம் சோபனம் 82 பாசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் சுருத்து நின்றார் கும்பமுனியுடைய தவசாலை மனம் குளிர்ந்த இறைவர்தான் உரைப்பார் இன்பமாக செய்த பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம் துர்கவதனனுடைய அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவார் மித்ரர் வர்ணபுத்திரர் அபய வரதரர் அருமையாய் நான் கேட்கும் வரந்தரம் வேணும் தயவு செய்து கலிகத்தனில் இந்த பாமர ஜனங்களுக்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும் எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இருந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஐங்கிரிவர் எடுத்துரைப்பார் ஏதகசியரே இந்த பிரச்சனைதான் சிவனருக்கு என்னால் முன்னால் சொல்லப்பட்டது ஆனாலும் நீ கேட்டது சொல்லுவோம் இப்போ அன்புடன் கேளும் மேக மனதாய் இன்று முதல் உமக்காகவும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம் ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடருக்கு மாதவர்மாக இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை ஹைகிரீவர் சொற்கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதிபராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார் சோபனம் சோபனம் அந்த ஹைகிரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அசோகர் அகஸ்தியரும் அந்த ஹைகிரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தண்ணீர் வைத்த பின் பணிந்து கேட்கலுட்டார் சோபனம் சோபனம் பகவானை தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும் அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹைகிரீவர் முருந்தையும் எடுத்துரைப்பார் அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சோபனம் சோபனம் இப்படி அகஸ்தியர் கேட்க ஹைகிரீவர் சொல்றார் அடுத்தது மகாவிஷ்ணு அம்சாவதாரமாகிய ஹைகிரீவர் அகஸ்திய மகர்ஷிக்கு தேவி மகாத்மியத்தை எடுத்து சொல்றார் நம்ம பார்க்க போறதும் இதுதான் அதுக்கு முன்னாடி அகஸ்தியர் யார் அவர் எப்படி எவ்வளவு பெரிய ஒரு ரிஷி லோபாமுத்ரையார் அவளுக்குள்ள மகத்துவம் என்னது ஹைகிரீவர் யார் இதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா